டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது சைபர் க்ரைம். இந்த சைபர் க்ரைம்னா என்ன அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் அந்த க்ரைமில் என்ன நம்மளை அறியாமல் இன்வால்வ் ஆகிடுறோம், அதில் நிறைய பேர் மாட்டிக்கும் செய்கிறோம். அப்படின்னா அதில் என்னது அப்படி இருக்குது, ஏன் இதை வந்து நம்ம இதை நான் முக்கியம் அப்படின்னாக்க ஒரு சில நண்பர்கள் செஞ்ச தவிர நான் சுட்டி காமிச்சேன். அதனால் வந்து அதனால தான் இப்போ அந்த தவறு என்னென்ன செய்வீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்டு நடத்துங்க. தேங்க்யூ. என்னென்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்களோ அவன் என்ன சைபர் க்ரைம்னா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பீங்க, அதை க்ளோஸ் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது, அவசரத்தில் வந்துடுவீங்க, அதை வேறு ஒருத்தன் எடுத்துருவான். இல்லைன்னா அதை வச்சு வேறு ஒருத்தன் புதுசாக போலி கார்டு போட்டு அவன் எடுக்கிறான். ஆக இது ரெண்டாயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது மறக்கக்கூடியது நிறையா இருக்குது. அது கூட இல்லாமல் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா கத்தியை வச்சுட்டு இல்லை துப்பாக்கி வச்சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறது, இதுவும் சைபர் க்ரைமில் ஒன்று தான். கொண்டுடுவேன் சொன்னாலே தவறு தான், அது நீங்கள் ஃபோனில் சொன்னாலும் சரி இல்லை வீடியோவில் சொன்னாலும் சரி தவறு தவறு தான். மிகப்பெரிய கத்தி அந்த ஃபீச்சர் வாங்க சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கேக் வெட்டினாலும் தவறு தவறு தான், புரியுதுங்களா? அதனால் அதுவும் தவறு, அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அதுக்கடுத்தது என்னென்ன செய்யக்கூடாதுன்றது தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். அதுக்கடுத்தது நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கிறது நம்ம டே நீ இந்த பணம் கொடுக்குறியா இல்லையா, கொடுக்கலன்னு நாளைக்கு நீ தார வாத்துருவேன், நாளைக்கு நீ இருக்க மாட்டேன், இதோட நீ லாஸ்ட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை விளையாட்டாகவோ இல்லை கோபத்திலேயோ நம்ம சொல்லிவிடுவோம். அந்த கோபமான வார்த்தை அல்லது விளையாட்டான வார்த்தை அவன் மரணம் இல்லைன்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்குத்தான். ஏன்னா அவன் போயிட்டான்னா உன்னை கொண்டுடுவான்னு நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவன் செத்துட்டான்னா அந்த குலகாரனா ஃபஸ்ட் அப்ரூவலாக நீங்கள் தான் மாறுவீங்க. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரில் போய் கூட அவனை திட்டிடுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோனில் அதை பேசாதீங்க, அது சேவ் ஆகுது. ஓகேவா? நாம் கண்காணிக்கப்படுகிறோம் ஒரு ஒன்று போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த சைபர் க்ரைமில் இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் கொண்டுடுவேன்னு சொல்கிறது, அதுக்கடுத்து பயமுறுத்துறது, பணம் கொடுக்கலன்னா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்றது, அது விரட்டுறது, அது மாதிரி ஒரு சில செயல்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த அதுக்கடுத்து போலீஸ்லாம் இப்போ டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆகும் இந்த போலீஸ்காரர் அந்த வேலையை செய்கிறாரா இல்லையானே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இப்போ டக்கு டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்கள் கையில் இருக்க செல்ஃபோன், நீங்கள் எங்கே இந்த இடத்துல எவ்வளோ நேரத்தில் இருக்கிறீங்கன்றது சிசிடிவி கேமரா காட்டிட்டுது, அடுத்த செகண்ட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது லொக்கேஷனை உங்களோட செல்லு காமிக்குது. இதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிடிபடுவீங்க. அதனால் திருடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா திருடுறதை நீங்கள் கண்காணிக்கப்படுறீங்கன்றது நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் திருடுவதை நினைத்துட்டு ஏதாவது உழைக்கிற வழியை பாருங்கள். உழைப்பே திருடணும்னு நான் சொன்னீங்கன்னா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதுக்கடுத்தது இது மாதிரி செயல்கள் செய்கிறதால உங்களுக்கு இன்னும் ஒரு சில பண மோசடிகள், செக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறது, அதுக்கடுத்தது பணமாக கொடுத்து வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது, இது மாதிரி செயல்களையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதனால் ஒரு சில நட்பு கெடுவதோடு மட்டும் இல்லை, நீங்கள் மாற்றத்துக்கு உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஏ நான் தர முடியாது அண்ணடா பிடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க, அதுவும் ரெக்கார்டாகிடும், அதை வச்சு கூட நீங்கள் அதை கேஸ் ஃபைல் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் ஃபோனில் பேசுகிறது, கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பேசுகிறது கொஞ்சம் தெளிப்பது நல்லது. அதோடு இல்லாமல் பெண்களை இழிவாக பேசுகிறது, பெண்களுடைய தலையை வச்சுட்டு நிர்வாண ஃபோட்டோஸை அதோட ஆட் பண்ணுறது, இது மாதிரி செயல்கள் செஞ்சாலும் அதுவும் சைபர் கிரைமில் வரும். அதற்கு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்கிற மாதிரி செய்கிறது, இது மாதிரி செஞ்சீங்கனாலும் இதுவும் சைபர் கிரைமில் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது ஜாக்கிரதைன்னு நான் சொல்கிறத விட செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். இதை வச்சுட்டு இதில் நீங்கள் எப்படியாவது இதில் ஏதாவது ஒரு குறுக்கு வழி இதாக இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தேடாதீங்க. நீங்கள் தேட தேட வேறு 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 அதையும் சேர்த்து கால்குலேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைய உடாச்சி இருந்துட்டுருக்கு. அப்படி நீங்கள் பணம் ஏதாவது தொலைச்சிட்டிங்க, அது நீங்கள் பணத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா ஏடிஎம்மை தவிர வேறு எதில் பணம் எடுத்து பணத்தை பண பரிமாற்றத்தில் தவறு நடந்துருச்சுனாலும் 1-55-260 155-260 ஹெல்ப்லைனுக்கு செய்கிற கிளைமுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பணம் பரிமாற்றம் குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா டக்குனு அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் லேட்டாக அது எஃப்ஐஆர் போட்டு மெதுவாக தான் உங்களுக்கு பணம் வரும். அவன் சாப்பிட்டனா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் கூர்மானம் வரணும். உங்களோட பணம் பரிமாற்றத்தில் சிக்கல் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த சைபர் கிரைமில் போட்டு நீங்கள் அதை வாங்க ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விருப்பத்தை நடத்துங்க. தேங்க்யூ மை டியர்ஸ்.